அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். இந்த வீடியோவில் எஸ் யூஷுவல் என்னோட டே இன் மை லைஃப் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாசி மரம் இருக்குது. அது இந்த அளவு ஹைட்டாகவே வளர்ந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி எஃபெக்ட் பண்ணதுனால சின்ன சின்ன பழங்கள் கூட இந்த மாதிரி பூச்சிக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம விட்டு வச்சோன்னா இன்னுமே நல்லா எஃபெக்ட் ஆகிருங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி சைஸ்லேயே வந்து நம்ம பறிச்சிட்டோன்னா அதை வந்து கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளையால் அது ஃபுல்லாகவே பூச்சி எஃபெக்ட் ஆகிரும்னு சொல்லி பறிச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த வேலையை பார்த்துட்டு அடுத்ததை நான் பார்க்குற வேலை பார்த்திங்கன்னா என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்டரிங் பண்ணுறது தான். எப்போவுமே என்னோடய டே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கப் காஃபியோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் மென்டட்டேரியா செய்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்டோர் பிளான்ட் ஆகட்டும் அவுட்டோர் பிளான்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடுவேன். ஸோ நம்மளை மாதிரி தானே இல்லையா பிளான்ட்ஸுமே, அவங்களுக்குமே சரியான டைமில் நிறைய தண்ணி நம்ம கொடுக்கலைன்னா அதுவுமே வந்து செத்து போயிடும். ஸோ அதில் வந்து நான் ரொம்பவே கரெக்டாக இருப்பேன். என்னோடய குட்டி குட்டி பிளான்ட்ஸையுமே வந்து நான் ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுவுமே நல்ல செழிப்பாக வளரும். நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வச்சுருப்போம், அதை ப்ராப்பராக நம்ம கவனிச்சிக்க மாட்டோம், அதனாலேயே வந்து அதுவுமே ப்ராப்பராக வளராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. உங்களால் ஏழுமா இருந்தால் மட்டுமே நீங்கள் பிளான்ட்ஸ் வீட்டில் வைங்க. எஸ்பெஷலி எனக்கு மணி பிளான்ட்டா அவ்வளோ விருப்பம். ஸோ நான் வீடு ஃபுல்லாகவுமே மணி பிளான் தான் வச்சுருக்கிறேன். நிறையவே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அவுட்டோர் பிளான்ட் ஆகட்டும் இல்லை இன்டோர் பிளான்ட் ஆகட்டும் நம்ம செய்கிறப்போ நம்மளை சுற்றி க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தியாவ குளிக்க வைக்கணும். இதுதான் பெரிய டாஸ்க். அவள் குளிக்க வைக்கிறனாலே அதை குளிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் அவள் அந்த தண்ணியிலேருந்து வெளியில் கூட்டிட்டு வாரது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் தியாமனாளுக்கு தண்ணின்னா அவ்வளோ விருப்பம். ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே போயிட்டாங்கன்னா நம்ம அதை விட்டு வெளியில் கூட்டிட்டு வரவே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரியாக சமாளித்து குளிக்க வச்சு வெளியில் கூட்டிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறமா அவக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். சின்னவங்களுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுத்தோன்னா அவங்களுமே அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ எவ்ரிடே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதை கொடுத்துட்டு நமக்கு இருக்கிற குட்டி குட்டி வேலைகளை வந்து நம்ம பார்த்தோன்னா அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மரத்தில் ஆஞ்ச பப்பாயா இருந்தது. ஸோ அதையுமே வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதையுமே அவள் சாப்பிட்ருவா. மோஸ்ட்லி தியாக்கு வந்து நிறையவே ஃப்ரூட்ஸ் கொடுத்தா நல்லா சாப்பிடுவா. அதுவே நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னா அது ரொம்ப கஷ்டம்தான் சாப்பிட வைக்கிறது, பட் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலுமே அவளுக்கு ரொம்பவுமே விருப்பம். அதனால் நான் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலுமே கொடுத்துருவேன். தியாம நாளைக்குமே ஃபுட்டை கொடுத்ததுக்கப்புறமா எங்களுக்காக நான் பீஸா செஞ்சுருந்தேன். இந்த பீஸாவோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க நம்மளோட சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ஏதாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்றதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் ஹாஃப் இருந்தது. ஸோ அதையுமே ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கிறேன். ஜூஸ் போட்டுட்ருக்கும் போதே ஆன்ட்டி மரத்தில் பறித்ததாக சொல்லிட்டு மூணு கத்தரிக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கூட ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வ்ளாகை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எதுவுமே விளங்காது. வாட்டர்மெலன் ஜூஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை குடிச்சிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி
அன்னைக்கு நான் குக் பண்ண எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலப்பத்து குடல். இது உங்களில் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். தலப்பத்து குடலும் அதோட சினையும் தான் இன்றைக்கி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஆரம்ப காலங்களில் எனக்குமே இதை பார்க்குறப்போ சாப்பிட்றதுக்கு விருப்பமே வந்ததில்லை. பட் குக் பண்ணி சாப்பிட்றப்போ இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானுமே கண்டினியூவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நல்லா ரெண்டு ரெண்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஃபஸ்ட் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். என்கிட்ட தந்த மூணு கத்திரிக்காயையும் வச்சு வந்து நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைட் போட்டு கீறி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா மசாலா தடவுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கத்திரிக்காய் எடுக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மசாலாவில் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த மசாலாவில் கோட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரிக்கு கடலை மாவும் சேர்த்துருக்குறேன். கடலை மாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவராக ரன்னி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவில் நல்லா உள்ளுக்கு வெளியிலன்னு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பூசி எடுத்துக்கணும். மசாலா எல்லாமே வந்து கத்திரிக்காவில் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வந்து உள்ளுக்கு வெளியிலன்னு சொல்லி நல்லா பூசிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி நம்ம அப்படியே வந்து மேரினேட் ஆக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சிம்பிளாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கத்திரிக்காயோட காம்போட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காயோட காம்போ கலச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசாலாவாக கோட் பண்ணி 10 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் ஆக வச்சுருந்த ஒவ்வொரு கத்திரிக்காயுமே இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த தலப்பத்து குடலுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதையுமே நம்ம இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனால நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்குமே கொஞ்சம் ஸ்லிம்மாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி பீசஸ் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் யாரெல்லாம் இந்த தலப்பத்து குடல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காமல் இருந்துச்சு, சாப்பிட்டதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருந்துச்சுங்கிறதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2-3 தக்காளி பழமும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி பழம் சேர்த்து நம்ம இதை வேக வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ என்கிட்ட நல்லா பழுத்த 2 தக்காளி பழம் இருந்துச்சு. ஸோ அதையுமே இது கூட நான் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சைட் பை சைட் நம்மளோட கத்தரிக்காவுமே நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், உள்ளுக்கெல்லாமே நல்லாவே குக்காக இருக்கும். இதை வந்து நம்ம சூடாக சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட மட்டும் இல்லை, எல்லாத்துக்கூடவுமே இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாபத் குடலோட நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதுவுமே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதை ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுடுச்சுட்டு நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாவத் வந்து நான் வேக வச்ச அதே சட்டியிலேயே வந்து கத்தரிக்காய் வந்து பொறிச்ச அதே எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் நல்லாவே பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தலப்பத்து குடலை ஆக்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி குடலை வேக வைக்கும் போதே அதில் 2 பழுத்த தக்காளி சேர்த்துருந்தோம். இந்த மாதிரி தலப்பத்து குடல் ரோஸ்ட் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் ரம்பலையும் சேர்த்துக்கலாம். இனி வந்து மசாலா பொருட்களுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையவே காரம் வேணுமா இருந்தால் நீங்கள் நிறையவே தனித்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெப்பரோட காரமும் வேணுமா இருந்தால் நீங்கள் பெப்பரும் சேர்த்துக்கலாம். கூடவே சீரகத்தூள், அதுக்கப்புறமா சோம்புத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த தலப்பத்து குடலை இதோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குடல் கறி ரொம்பவுமே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்ததுனால கொஞ்சம் வெளியில் போகணும்னு போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபொரிங் மார்ட். இது வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து வர சாக்லேட்லேருந்து எல்லா ஐட்டமுமே வச்சுருப்பாங்க. A to Z நம்மளுக்கு என்ன தேவையோ அங்கே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை. என்னோட ஒரு கஸ்டமருக்காக வந்து நான் கிஃப்ட் ஹேம்பர் செய்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கடைக்கு சாக்லேட் வாங்க போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக அண்ட் சர்ப்ரைஸாக அவங்களோட உட்பி வந்து இதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் கிஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தோம்.
வாங்கிட்டு திங்ஸ் எல்லாமே வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டு டியா மெனாலியை கூட்டிகிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலுமே அவக்கு கொடுக்குற டைமை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்திருந்தோம். நிறையவே வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஆக்களும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த மண் எல்லாமே நிறைய குப்பையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தாலேயே இன்னொரு இடத்துக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ மெனாலிக்குமே வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் இருந்தோம்னா இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வேறொரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தியா மெனாலிக்கு விளையாடுறதுக்கு நல்ல நீட்டான மண்ணுமே இருந்துச்சு. ஸோ அப்பவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. பொதுவாகவே குட்டீஸ்னா மண்ணும் தண்ணிக்குள்ளேயும் தான் எப்போவுமே அவங்களுக்கு வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தாலுமே எப்போ பாரு கத்திட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் தியாவை பார்த்தாலே விளங்கும். நாங்கள் மடுவை தோண்டி அதுக்குள்ளவே வச்சுருந்தோம். செம்ம என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா அதை விட்டு தூக்கினாலே அவ்வளோ அடம் பிடிச்சி இல்லை நான் திரும்பவும் அதுக்குள்ளே போப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருந்தா. தியாவோட பிரச்சனை என்னன்னு சொன்னால் மண்ணுக்குள்ளே நம்ம விடலாம், பட் அவள் வந்து மண் சாப்பிட்றதுலே குறியாக இருப்பாள். ஸோ நம்ம அங்கால இங்கால கொஞ்சம் அசர்ற நேரம் பார்த்து தியா வந்து மண்ணை வாயில் எடுத்துருவா. நீங்களே பார்த்துருப்பீங்க அவள் எந்த மாதிரி மண் சாப்பிட்றான்னு. இது மட்டும்தான் தியாவை பொறுத்தவரையில மண்ணுக்கு விடுறதுக்கு பயம். மற்றபடி ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி விளையாடுவா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீச்சுமே ரொம்பவுமே அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்ல பச்சை பசைல்னு, இங்கால கடல் அங்கால வந்து மரம் செடினு ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அன்னைக்கு மகரி வரைக்குமே அங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு மகளையுமே நல்லா விளையாட வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். ஐ ஹோப் இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரமும் நீங்கள் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.